நம்ம தளபதி விஜய் அவருடைய வாரிசு படத்துக்கான ட்ரெய்லரை நம்ம பேராவலா எதிர்பார்த்தது போலவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வந்திருக்கக்கூடிய ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் அவருக்கு அந்த உருத்தான ஒரு மேனாரிசம் இருக்கு இல்லையா, அதை இந்த படத்துல ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்ல, கேஜிஎஃப் படத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை அதே சாயல்ல இந்த ஒரு படத்துக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை இந்த ஒரு ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது. அவ்வளவு ஒரு சூப்பரான ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாமே ரசிகர்களுக்கு வேற லெவல்ல ட்ரீட் ஆயிருக்க போகுது அப்படின்றத மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாமே பட்டையை கலப்பிருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு ட்ரெய்லரே அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். படம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ற வகையில தான் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பங்கள் கொண்டாடுற படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்கள டார்கெட் பண்ற அளவுக்கு தான் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம் அப்படின்னா நீட் அண்ட் ஸ்வீட்டா கட் பண்ணிருக்காங்க. தளபதி விஜய் பார்த்தோம் அப்படின்னா கேமராவும் கையுமா, ஸோ ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு போல. ஸோ தங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னால திரும்ப வராரு. அவருடைய கம்பெனியை திரும்ப எப்படி மீட்டெடுத்து ஸோ நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வராரு, பிரிஞ்சு போன ஃபேமிலியை எப்படி சேர்த்து வச்சாரு அப்படின்றதான் படத்துடைய மெயின் ஸ்டோரியா இருக்க போது அப்படின்றதையும் இந்த ஒரு ட்ரெய்லர்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தெள்ள தெளிவா காட்டியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய ட்ரெய்லர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சன் சீக்வன்ஸ் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு. அதை விட ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்தது போல சென்டிமெண்ட் விஷயங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் போல இருக்கு. வாரிசு படத்துக்கான கிளைமேக்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எல்லோருடைய கண்ணுல இருந்து கண்ணீரை வர வச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது படத்தை பார்த்தாதான் நமக்கு தெரியும். வந்திருக்கக்கூடிய ட்ரெய்லர் பார்த்தா அப்படின்னா பக்காவா ஃபெஸ்டிவலுக்கு ஏத்தது போல படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் இந்த ட்ரெய்லர் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.